பார்த்தீங்கன்னா மில்க் பேடா செய்யறது அப்படின்னு. ஸோ இது நம்ம ஸ்வீட்டியாகவும் இருக்கக்கூடிய ரெசிபி, கூடவே நல்ல குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, மில்க் பவுடர், ஒரு கப் சுகர் பவுடர், தேவையான அளவுக்கு பால், டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம், வெனிலா எசன்ஸ், அப்புறமா கொஞ்சம் நெய். கூடவே வந்து உங்ககிட்ட வந்து அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சுருந்து எல்லா நிறைய ஷேப்ஸ் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் வந்து இதில் 5 ஸ்பூன் அளவுக்கு ப்ரவுன் சுகர் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கணும். சுகரும் மில்க் பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து இப்போ வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கணும். இதையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ வந்து இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பசங்கள் இந்த மாதிரி ஒரு டோ உங்களுக்கு ரெடி ஆகும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக பால் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்க வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த அச்சியை வச்சு இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்படி வெளியில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறமா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஒரு திருப்பியும் ஒரு டக் ஷேப்பில் ஒரு மோல்டு எடுத்துருக்கிறேன். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டார் மோல்டை வச்சு நான் ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக ஸ்டார் ஷேப்லேயும் மில்க் பேடா கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு சூப்பராக நம்மளோட மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட டேஸ்டியான மில்க் பேடா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட இதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.